திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம் பாவங்களை எல்லாம் போக்கும் ஸ்தலமாக இருக்கிற பராய்த்துறைநாதர் கோயில், திருப்பராய்த்துறை. காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் மூணாவது ஸ்தலமாக விளங்குறது இந்த திருப்பராய்த்துறை சிவஸ்தலம். இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் வந்து பராய்த்துறைநாதர், தாருகாவணநாதர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அம்மனுக்கு பசும்பொன் நாயகி அப்படிங்கிற பெயரும், ஹேம வர்ணாம்பிகை அப்படிங்கிற பெயரும் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசருடைய பதிகம் ஒன்று, திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று அப்படின்னு ரெண்டு பதிகங்கள் இருக்குது. இந்த தலம் திருச்சியிலிருந்து கரூர் போகிற சாலையில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருச்சியில் உள்ள சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்து வசதிகள் திருப்பராய்த்துறைக்கு நிறைய இருக்குது. கோயில் வாசல்லையே பேருந்து நிலையம் இருக்குது. காவேரி தென்கரை ஸ்தலங்களில் 127 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் திருப்பராய்த்துறை தாருகாவணேஸ்வரர் ஆலயம் தான் ரொம்பவும் தொன்மையான ஒரு கோவில் அப்படின்னு விளங்கப்படுது. இந்த இடத்துல காவேரி ரொம்ப அகலமாக ஓடுறதுனால அகண்ட காவேரி அப்படின்னு அழைக்கப்படுது. பராய் மரங்கள் நிறைந்த தலமாக இந்த ஊர் திகழ்கிறதுனால பராய்த்துறை அப்படிங்கிற பேர் பெற்றது. இந்த தலத்துக்கு தலவிருஷமாக இருக்கிற பராய் மரம் மூலவர் சன்னதிக்கு பின்னாடியே வந்து இந்த தலவிருஷம் இருக்குது. புற்று நோயையும் மற்றும் எளிதில் குணப்படுத்த முடியாத சில வகை தோல் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது இந்த பராய் மரம். பராய் மரத்தின் இலை வந்து சீதபேதி இரத்தபேதியை குணமாக்கும் தன்மை உடையது. பராய் மரத்து பால் கால் வெடிப்புகளை சரியாக்கும். இத்தகைய நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கவங்க வந்து மக்கள் இந்த தலத்து விருட்சத்திற்கு நீரூற்றி தீபம் ஏற்றி தூபம் காட்டி வளம் வந்து வணங்கினால் இந்த நோய்கள் எல்லாம் குணமாகுது அல்லது கட்டுப்படுது அப்படின்னு தலவரலாறு தெரிவிக்குது. வட மாநிலங்களில் மற்றும் பர்மாவில் தேயிலைக்கு பதிலாக இந்த பராய் இலையை பயன்படுத்துகிறாங்க. இந்த தேயிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பராய் வேரை பாம்புக்கடி முறிவு மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. மூக்கிலிருந்து ரத்தம் வடிகிறது, மூலம் பேதி இவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத பராய் மரத்து விதைகள் வந்து மருந்தாக இருந்து அதுக்கு வந்து உதவுது. தலப்புராணத்தில் பார்த்தோம்னா இந்த தலத்தில் தவம் செஞ்சு வந்த தாருகவன முனிவர்கள் வந்து தான் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு அகந்தையில் மமதையை கொண்டு இருந்தாங்க. தாங்கள் செய்யும் வேள்விகள் தான் எல்லாத்த விட முதன்மையானது அப்படிங்கிறதுனால அவங்க இறைவனை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க கருதி நடந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய மமதையை அடக்க நினைஞ்ச இறைவன் சிவபெருமான் பிச்சாடனர் வேடம் பூண்டு தாருகாவனத்திற்கு வந்து முனி பத்தினிகளை மயக்கினார். முனிவர்கள் வந்து இறைவனை அழிக்க மாபெரும் யாகம் செஞ்சாங்க. யாக குண்டலத்திலிருந்து தோன்றிய புலிகளை எல்லாம் இறைவன் மீது ஏவினாங்க. சிவபெருமான் அவற்றை எல்லாவற்றையும் கொன்று தோளை வந்து ஆடையாக அணிந்து கொண்டார். முனிவர்கள் வந்து பிறகு மானை ஏவினாங்க. இறைவர் வந்து அவற்றையும் அடக்கி தனக்கு இடகரத்தில் ஏந்தி கொண்டார். முனிவர்கள் பாம்புகளை ஏவ சிவபெருமான் அவற்றை தன்னோட அணிக்கலன்களாக மாற்றிக்கொண்டார். பூத கணங்களையும் முனிவர்கள் ஏவினாங்க. எதனாலையும் இறைவனை வெல்ல முடியவில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட முனிவர்கள் ஞானம் பெற்று வந்திருக்கிறது பரம்பொருள் சிவபெருமான்தான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு மமதையை அடங்கி இறைவன்கிட்ட தஞ்சமடைஞ்சாங்க. இறைவன் வந்து அவங்கள எல்லாரையும் மன்னித்து அவங்களுக்கு தாருகாவணேஸ்வரராக காட்சி அளித்தார். கருவறை அர்த்த மண்டபத்தில் பிச்சாண்டவர் வேடம் பூண்டு வந்த சிவபெருமானுடைய உற்சவ திருமேனியும் இருக்குது. பிரகாரத்தில் பிச்சாண்டவருடைய உருவ சிலையும் இருக்குது. இந்த தலம் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஒரு திருப்புகழ் தலம் ஆகும். இங்கே முருகப்பெருமானுக்கு ஒரு திருமுகத்தோடையும் ரெண்டு திருக்கரங்களை கொண்டு வள்ளி தெய்வானோட மயில் மீது அமர்ந்து காட்சியை தர்றார். உற்சவரும் அதே அமைப்பில் இருக்கார். திருப்புகலில் அருணகிரிநாதர் இவருக்கு ஒரு பாடல் பாடியிருக்கார். இந்த தலத்து இறைவன் ஒரு சுயம்பு லிங்கமாக தாருகாவணேஸ்வரர் பராய்த்துறைநாதர் அப்படிங்கிற திருமாங்களோட திருநாமங்களோட கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இறைவி பசும்பொன் மயிலாம்பிகை, ஹேம வர்ணாம்பிகை அப்படிங்கிற திருநாமங்களுடைய தெற்கு நோக்கி எழுந்தருளி இருக்காங்க. ஆலயத்து முன்னாடி உள்ள மண்டபத்து வாயில் மேலே சுதையாலான ரிஷபாரூடருடைய சிற்பம் இருக்கு.
வாயில் வழியாக உள்ள நுழைஞ்ச உடனே இடதுபுறம் குளம் இருக்கு. வலதுபுறம் உள்ள கல் மண்டபத்தில் வசந்த மண்டபத்தில் விவேகானந்தர் தொடக்கப்பள்ளி நடைபெற்று கொண்டு இருக்கு. நேர ராஜகோபுரம் ஏழு நிலைகளோடு இருக்கு. முகப்பில் விநாயகர் காட்சி தர்றாரு. ராஜகோபுரத்துக்கு வழியாக உள்ள நுழைஞ்ச உடனே நேர செப்பு கவசமிட்ட கொடிமரம் இதுவும் பலிபீடமும் நந்தியும் சேர்ந்து ஒரு மண்டபத்தில் இருக்காங்க. இது நந்தி மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தூண்களில் சம்பந்தர் அப்பர் மாணிக்க வாசகர் உருவங்கள் எல்லாம் இருக்குது. திருப்பணி செஞ்சு வச்ச செட்டியாரோட உருவமும் இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் விநாயகரும் தண்டபாணியும் இருக்காங்க. அடுத்துள்ள கோபுரம் அஞ்சு நிலைங்கள் உடையது. உள்ளே நுழைஞ்ச உடனே நேர கிழக்கு நோக்கி மூலவர் சன்னதி இருக்குது. உள் சுவத்தில் வலம்புரி விநாயகர் சப்த கன்னியர் 63 இருக்காங்க. அடுத்து சோமஸ்கந்தர் மகாகணபதி பஞ்சபூத லிங்கங்கள் ஆறுமுகர் பிச்சாடனர் பிரம்மா துர்கை கஜலட்சுமி சண்முகர் இவங்களோட சன்னதிகள் எல்லாம் இருக்குது. நவகிரகங்களில் சனீஸ்வரனுக்கு மட்டும் காக்கை வாகனமாக இருக்குது. பைரவர் சன்னதியும் கோயிலில் இருக்குது. கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் இடத்துல வந்து அர்த்தநாரீஸ்வரரும் பிரம்மாவும் துர்கையும் இருக்காங்க. சண்டேஸ்வரர் சன்னதியும் கோயிலில் இருக்குது. சிங்கங்கள் தாங்கி நிற்கின்ற அழகிய வேலைப்பாடு அமைந்த தூண்கள் பரந்த கல்லால் மர வேலைப்பாடுகள் உள்ள மாதிரி தூண்கள் நிறைய இருக்குது. நடராஜர் சன்னதியும் இங்கே இருக்குது. துவாரபாலகர்களை தரிசித்து உள்ளே போனோம்னா மூலவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். மூலவர் அழகான திருமேனியோட காட்சியை தர்றாரு. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி இருக்குது. அம்பாள் மண்டபத்தில் உள்ள முன் தூளில் உற்சவ தாண்டவர் சிற்பமும் எதிர்த்தூணில் காளியோட சிற்பமும் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாளில் இந்த திருத்தலத்தில் காவேரி புண்ணியஸ்தானம் செய்வதை முதல் முழக்கு அப்படின்னு பெரியோர் எல்லாரும் போட்டுறாங்க. அன்னைக்கு தினத்தில் இறைவன் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு எழுந்தருளி காவேரி கரையில் சுவாமி தீர்த்தம் கொடுத்தருள்றாரு. ஐப்பசி கடைசி நாள் அன்னைக்கு காவேரி மயிலாடுதுறை திருத்தலத்தில் ஸ்நானம் செய்வதை கடைமுழுக்கு அப்படின்னு போட்டுறது வழக்கமாக இருக்கிறது நமக்கு தெரியும். பொறாய்த்துறைக்கு வந்து தரிசித்தால் பாவங்கள் எல்லாம் நீக்க பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். சம்பந்தர் அவருடைய பதிகத்தில் சொல்கிறாரு, நீர் சேர்வதோர் மேனியர் நேரிலை கூறு சேர்வதோர் கோலமாய் பார்வு சேர்தலை கையர் பொறாய்த்துறை ஆறு சேர் சடை அண்ணலே அப்படின்ற தொடங்குற பதிகத்தில் அவர் இறைவனை புகழ்ந்து பாடுறாரு. அதே பாடி வந்து அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் வந்து, கரப்பர் கவுளமடைந்தார் தம்வினை சுருக்கு மாறுவலார் கங்கை செஞ்சுடை பரப்பு நீர்வரு காவேரி தென்கரை திருப்பராய்த்துறை மேவிய செல்வரே அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பதிகத்தில் இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கார். நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக பொறாய்த்துறை கோயிலுக்கு வந்து தாருகாவணேஸ்வரநாதரையும் பசும்பொன்னாயகி அம்மனையும் வணங்கி இறைவன் எல்லாரிலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.